Steed, India's first chainless bicycles. No chain, no pain and no stain. It's all gain. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற நடைமுறை குறித்து இந்திய சட்ட ஆணையம் கருத்துக்களை கேட்கும் நேரத்தில் இது தொடர்பாக முந்தைய நிகழ்வுகளை பார்க்கலாம். 1952, 1957, 1967, 1962 மற்றும் 1967 வரை சட்டமன்றம் நாடாளுமன்றத்திற்கு ஒன்றாகவே தேர்தல் நடத்தப்பட்டு வந்தது. அதன் பிறகு 1968, 1969களில் சில மாநில சட்டமன்றங்கள் கலைக்கப்பட்ட பின் சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்றத்திற்கு தனித்தனியே தேர்தல் நடைபெறும் வழக்கம் தொடங்கியது. 1999 நீதிபதி ரெட்டி தலைமையிலான சட்ட ஆணையம் ஒரே நேரத்தில் நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களுக்கு தேர்தல் நடத்த பரிந்துரைத்தது. 2015 நாடாளுமன்ற நிலைக்குழுவின் 79வது அறிக்கை ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதை மீண்டும் வலியுறுத்தியது. 2016 ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற யோசனையை பிரதமர் மோடி முன்வைத்தார். ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தினால் குறைந்தபட்சம் 5 அரசியலமைப்பு மாற்றங்கள் தேவை என்று 2018 சட்ட ஆணையம் தெரிவித்தது. தற்போதுள்ள அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது ஏற்றதல்ல என்பது சட்ட ஆணையத்தின் கருத்தாக முன்வைக்கப்பட்டது. அரசியல் அமைப்பில் பல்வேறு திருத்தங்கள் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 மற்றும் மக்களவை மாநில சட்டப்பேரவைகளின் நடைமுறை விதிகளில் திருத்தங்கள் தேவைப்படும். சட்ட ஆணையத்தின்படி அரசியல் அமைப்பு திருத்தங்களுக்கு 50 விழுக்காடு மாநில சட்டப்பேரவைகள் ஒப்புதல் அளிக்க வேண்டும். 2021 அசாம், கேரளா, தமிழ்நாடு, மேற்கு வங்கம், புதுச்சேரி மாநிலங்களுக்கு சட்டப்பேரவை தேர்தல் நடந்தது. 2022 பஞ்சாப், கோவா, உத்தரகண்ட், மணிப்பூர், உத்தரப்பிரதேசம், இமாச்சல பிரதேசம், குஜராத் மாநில சட்டப்பேரவைகளுக்கு தேர்தல் நடந்தது. 2023 மத்திய பிரதேசம், கர்நாடகம், ராஜஸ்தான், தெலங்கானா, திரிபுரா, மேகாலயா, சத்தீஸ்கர், மிசோராம், நாகாலாந்து மாநில சட்டப்பேரவைகளுக்கு தேர்தல் நடைபெறவுள்ளது. இவ்வாறு ஒவ்வொரு ஆண்டும் 5 முதல் 9 மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தல்கள் நடைபெறும் சூழலில் ஒரே நேரத்தில் நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களுக்கு தேர்தல் நடைபெற வேண்டுமெனில் அதற்கான திருத்தங்கள் தேவைப்படும் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். Steed, India's first chainless bicycles. No chain, no pain and no stain. It's all gain.